வெல்கம் டு நியூ எரா லைஃப் கேர். நியூ எரா லைஃப் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிளானை ரன் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிளான் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான வருமானத்தையும் அவங்களுடைய ட்ரீம்ஸையும் இந்த நிறுவனம் மூலயமா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது போல் உங்களுடைய தேவைகளையும் உங்களோட கனவுகளையும் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அடுத்த ஃபியூ மினிட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த பிளானில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணி தான் இந்த பிளானை வந்து ப்ரமோட் பண்ணுறேன். அண்ட் நியூ எரா லைஃப் கேர் அப்படிங்கிற நிறுவனம் மூலயமா என்னுடைய கனவுகளையும் என்னுடைய தேவைகளையும் 100% ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிளானை நான் எடுத்து செய்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் விஷன் என்ன, ஒரு நிறுவனத்துடைய விஷன் என்னவா இருக்கும், இவங்க என்ன விஷன் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஸோ இம்ப்ரூவ் பீப்புள் ஹெல்த் வெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பிளஸ் அவங்களுடைய வெல்த்து அவங்களோட ஹெல்த் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய விஷனாகவே இருக்கு. மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாப்பினஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் புதுசாக கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அது போல் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு டாக்டர் ஸோ இந்த சித்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ப்ராடக்ட் தான் ஒரு டேரக்ட் சிலையில் கொண்டு போகிறாரு. ஓன் யூனிட் இருக்குது, ஓன் ப்ராடக்ட் டைஅப் கிடையாது. பல கம்பெனி டைஅப்பில் தான் இருக்காங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, சில கம்பெனி பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த நிறுவனத்தில் சம்பாதிக்கணுங்கிற தாட்ஸ்க்காக வந்து வந்து பாத்தீங்கன்னா அவரு மீட்டிங் அங்கங்க ரூம் கவுன்சிலிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எந்த ஒரு கம்பெனியுடைய எம்டியுமே இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ கொஞ்சம் எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ இனிஷியலாக பண்ணலாம், பட் இவர் ஸ்டார்டிங்கில் அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவரை மீட் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அப்போ தான் இப்பயுமே இருக்காரு. இப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் டைரக்ட் கைடன்ஸில் இருக்கவங்க எல்லாமே மந்த்லி 7 லேக் அண்ட் 4 லேக் 5 லேக் அப்போலாம் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மல்டிபிள் ஆஃப் மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்க இவர் கிரேட் பண்ணுறதுக்கான ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்னது போல இந்த 3 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மித்த நிறுவனங்கள்லேருந்து இந்த நிறுவனம் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு யூனிக் பிஸ்னஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பைனரி கான்செப்ட்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட ஜாயினிங் காஸ்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போதும் ரொம்பவே லெஸ் தென் ஜாயினிங் தான், ரொம்ப ஜாஸ்தியான ஜாயினிங் காஸ்ட்லாம் வைக்கல. ஏன்னா மெனி கம்பெனிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 10,000 ரூபீஸ் ஜாயினிங்கு, 24,000 ரூபீஸ் ஜாயினிங்கு. ஆனால் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனான இன்கம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா பிஸ்னஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு 1,500 ரூபாங்கிறது இன்கமே கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து கம்பெனிஸ் தான் அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. பட் இந்த நியூ எரா லைஃப் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸை குறைச்சி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்கம் கொடுக்க முடியும். ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் அப்துல் ஹக்கீம் பாஷா, நியூ எரா லைஃப் கேர் கம்பெனியோடைய எம்டி கம் சிஇஓ. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டிமேக்ஸ் இது வந்து நம்மளுடைய ஓன் ஆர்டி ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். இதில் ஹேர்பெக்ஸோ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட், நியூ எராங்கிறது நம்மளுடைய மார்க்கெட்டிங் யூனிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிமேக்ஸ் வந்துட்டு சித்தாரா முக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு கரைசலை கூட ஒரு படிவுண்டாயிட்டு. ஸோ இது முப்பரிமான உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அளப்பரிய நன்மைகள் வந்து கிடைக்குது. இதில் முதல் விஷயமா நமக்கு வந்து இன்றைக்கி மனித உடம்புல நிறைய விதமான வலிகள் இருக்குது, பெயின். இந்த பெயின்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம 7 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம வந்து அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான ரூமில் கதவு ஜன்னலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அடிக்கணும். அப்போ 7 இன்ச் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் 100% ரிசல்ட் கிடைக்கும். எப்படி மெஷர் பண்ணுறதுனா இப்படி கையை மணிக்கு நீட்டிங்கன்னா அது வந்து 6 அடி 6 இன்ச். ஸோ இப்போ இங்கே அடிக்க போகிறோம் அப்படின்னா 6 அடி 6 இன்ச் இருந்தாலும் 1 இன்ச் தண்ணி வச்சு அடிங்க. அந்த மாதிரி 7 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுங்க. ஹெட்ஏக், மைக்ரைன், இந்த மாதிரி பல்வலி, இந்த மாதிரி வந்துட்டு அடி வயிற்று வலி, பெண்களுக்கு முன்னாடி பின்னாடி அடிங்க. இது மாதிரி எல்லா பெயினுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் அடிக்கும் போது 7 செகண்ட் to 10 செகண்ட் அந்த பெயினில் அனுசரிக்கலாம் கிளியர் ஆகும். ஸோ சில மேஜர் பெயின்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கும் போது அதுலேயும் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து லைஃப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பெயின் எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டாக ஜென்சிவரம் கிளியர்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடு ஆக்சிடென்ட், முக்கியமான இடத்துல நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுல ப்ளீடிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கு, லாஸ் ஆகிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே கொண்டு போய் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக என்ன செய்யணும், ப்ளீடிங் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சியாக இது வந்து என்ன செய்யுதுனாக்கா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இது அதனால் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் உங்களுடைய பேக்கெட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகும், நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கட்டாயி, ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போது கட்டாயி அது மாதிரிலாம் ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சேவிங்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒருத்தருடைய பேக்கெட்லேயும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் டிமாண்ட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்ட்ஸ் வந்துட்டு உணவுல வந்து 100% கெமிக்கல் வந்து டீட்டாக்ஷன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு டீட்டாக்ஷன் பண்ணுது, கெமிக்கல் அடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, ஒன்று டைரெக்டாக ஃபுட்டுக்கு மேலேயே அடிக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ண வாட்டரில் வந்து என்ன செஞ்சிடலாம், ஃபுட்டை வந்து வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலிமா அதில் உள்ள கெமிக்கல் டாக்ஸின்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எந்த அளவுக்கு கெமிக்கலை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி கிளாஸை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற டர்மரிக் பவுடர். ஸோ இது வந்து நம்ம ஃபியூ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலரில் மாம்பழ கலர் தான், இது வந்து மஞ்சளோட ஒரிஜினல் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக மஞ்சளோட ஒரிஜினல் கலர் வந்து ஒரு அரை கலரில் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய ஸ்ப்ரே வந்துட்டு அடிக்கிறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சளோட ஒரிஜினல் கலர். இன்னைக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி உடச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ ஸ்பெல் பண்ணிங்கனாக்க அந்த மஞ்சளோட ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும், ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு என்ன செய்யணும்னா கெமிக்கல் வந்து கான்சென்ட் பண்ணி டிடாக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு இதை வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் வந்து நமக்கு ஃபுட்டில் வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீவாக்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சியில் ப்ளீடிங் அலஸ் பண்ணுறதுலையோ அல்லது வந்து ஹெல்த்தில் பெயினில் குறைக்கிறதுலையோ ஃபுட்டில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலையோ எல்லா இடத்துலையும் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியாக ஒரு நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுடைய டிமாக்ஸ் ப்ராடக்ட். தேங்க்யூ டிமாக்ஸ், தேங்க்யூ. இருக்க சொல்றது தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய யூனிக்கான ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணுங்கிற தாட்ல தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க ப்ராடக்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இவரோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமேக்ஸ் அண்ட் இ பவர். இப்போ அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல், பிளஸ் வந்து எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக தான் இருக்கு. இதில் வந்து இந்த இ பவர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அதிகமாக மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பெட்ரோலோட விலை ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 107 ரூபாயை டச் பண்ணிடுச்சு. இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே 120 ரூபா 125 ரூபா வந்துடும் போல. ஸோ அந்த அளவுக்கு பெட்ரோலோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. உங்களுடைய பைக் ஒரு டேங்க் ஃபில் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குமோ அந்த மைலேஜ் ஒன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேங்கை ஃபில் பண்ணி நம்மளுடைய இ பவருடைய அந்த ஸ்ப்ரே அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்ப்ரே உங்கள் டேங்கில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய நாம்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டேரெக்டாக டேங்கில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஸ்ப்ரே பண்ணி தான் நம்ம வந்து வேணால் டேங்கில் வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இவங்கள்ட்ட வந்து லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் தான். அண்ட் அதே போல் வந்து இது ஒரு லீகல் கம்பெனியா அப்படின்னு கேட்டால் எஸ் லீகல் கம்பெனி தான். இவங்களுடைய சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஓவில் 9001 and 2015. அதே போல் வந்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், ஸோ ஃபுட் சேஃப்டி சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. பான் கார்டு, ஸோ டேக்ஸ் பே பண்ணது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்பெனியுடைய ப்ரொஃபைல். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக நாம் பே பண்ண வேண்டியது 4600 ரூபாய். 4600 ரூபாவுக்கு நமக்கு 2 BV கொடுக்குறாங்க. 2 BV அப்படிங்கிறது நமக்கு வந்து மேட்சிங்காக யூஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேல்யூ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். ஸோ 6000 MRP உள்ள ப்ராடக்ட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமேக்ஸ் 1, இபவர் 1, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் 1, மொத்தம் இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4600 ரூபாய் கொடுக்குறாங்க. கூடவே 2 BVயுமே நமக்கு இங்கே கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 7000 MRP இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை 5500 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் பேசணுனாலே பேசலாம், ஏன்னா அவ்வளோ ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். நம்ம அடுத்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதில் 7000 MRP உள்ள ப்ராடக்ட் நமக்கு 5500 ரூபாய் கிடைக்குது, 2 BV கொடுக்குறாங்க.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரெண்டு பிவி கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ஒர்த்தான எம்ஆர்பி உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு 9,200 கொடுக்குறாங்க. 4 பிவி நமக்கு இங்கே கிடைக்குது. இந்த 4 பிவி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 9,200 இன்னும் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, பிவி அதுவே தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா 15,500 எம்ஆர்பி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு 13,500 கொடுக்குறாங்க. பிவி வாய்ஸ் பார்க்கும்போது 6 பிவி வருது. அதே வந்து ஃபேமிலி பேக்னு ஒரு பேக் கொடுக்குறாங்க, 25,000 எம்ஆர்பி, 20,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிவி வந்து பார்த்தீங்கன்னா 10 பிவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அதே வந்து ஜம்போ பேக், ஜம்போ ஃபேமிலி பேக்னு ஒரு பேக் கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து 50,000 எம்ஆர்பி, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 38,000 20 பிவி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 4,600 நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ நமக்கு எவ்வளோ ரூபா வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதிலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000 எம்ஆர்பி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு 1,400 டிடக்ஷனில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுவுமே லிமிட்டட் ஆஃபர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடியது அட்ராக்டிவ் இன்கம் பிளான். இங்கே கொடுக்கக்கூடிய அட்ராக்டிவான இன்கம் பிளான் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பைனரி இன்கம், டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம், டீம் டெவலப்மெண்ட் போனஸ், சிங்கிள் லைன் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த 5 விதமான இன்கம் நம்ம கம்பெனியில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பைனரி இன்கம். ஸோ என்னுடைய லெஃப்ட் சைடு ஒருத்தரும் ரைட் சைடில் ஒருத்தரும் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு பேர் மேட்சிங் போனஸாக 500 கிடைக்குது. அதாவது 2 பிவி மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு பேர் மேட்சிங் போனஸ் மட்டும் 250 வரும். டெய்லி கட் ஆஃப், வீக்லி பேவுட், எவ்ரி வெனஸ்டே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் என்னுடைய பேர் மேட்சிங் போனஸ் வந்து கிடைக்கும். 10 நபர்கள் 10 பிவி மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு 5,000 கிடைக்கும். 20 பிவி அப்படிங்கும்போது எனக்கு 10,000, 30 பிவி அப்படிங்கும்போது எனக்கு 15,000, 40 பிவி அப்படிங்கும்போது எனக்கு 20,000 சீலிங், ஒரு நாள் சீலிங் 20,000 கிடைக்கும். அதே 20-30 அப்படிங்கும்போது 20 பேர் மேட்ச் ஆகி 10,000 நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபர் டே சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் நமக்கு இங்கே கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் 100%. இந்த டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் 100% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய லெஃப்டில் ஏ அண்ட் பி ரெண்டு நபர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறாங்களோ அந்த ரூபா அமௌண்ட் அப்படியே எனக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள், நான் இந்த கம்பெனியில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கீழே இருக்கிறவங்களையும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு நாள் விட விடுங்க, ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்க வச்சிட்டேன் அப்படிங்கும்போது, நான் மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன், என்னோட ஏ 20,000 சம்பாதிக்கிறாரு, பி 20,000 சம்பாதிக்கிறாரு, அப்போ அவங்க ரெண்டு பேருடைய 100% அமௌண்ட் எனக்கு கிடைச்சி மொத்தம் 60,000 என்னோட மாத வருமானமாக இருக்கு. அண்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாதத்துக்கு 40,000 சம்பாதிச்சா எனக்கு மாதத்துக்கு ரெண்டு பேர்கிட்ட வந்து 40,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஎன்பி எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த இன்கம் அப்படியே எனக்கு கிடைக்குது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ், எந்த நிறுவனத்திலையுமே கிடையாது. ஸோ இந்த போல் ஒரு அட்வான்டேஜஸ் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த பிளானை கொண்டு வந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெஃபரல், அதாவது ஏஎன்பியோட அமௌண்ட் மட்டும்தானால அதுக்கு மேலே நீங்கள் டேரக்ட்ஸ் கொடுக்கலாம், அவங்க ஆர்னிங்ஸ்லேருந்து உங்களுக்கு 50% கிடைக்கும். அப்போது ஒரு மாதத்துக்கு நம்மளால் எவ்வளோ அதிகபட்சம் ஆன் பண்ண முடியும், ரெண்டு பேர் 20,000 சம்பாதிக்க வச்சு நாமளும் 20,000 சம்பாதிச்சா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக நம்மளால் 1,800,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சிலர் ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிடிஇஎஃப்னு சொல்லிட்டு நான் வந்து மெம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க இங்கே என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதில் இருந்து எனக்கு 50% சொல்லிட்டு எனக்கு கிடச்சிட்ருக்கும். எவ்வளோ டேரக்ட்ஸ் வேணாலும் என்னால் இங்கே கொடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் ஒவ்வொருத்தரும் 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லா எனக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிங்கிள் லைனில் டீம் போனாலும் சரி, இப்போ பைனரி பொறுத்த வரைக்கும் போஸே டீம் போகலை அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட பெரிய பிரச்சனை. ஆனால் இங்கே சிங்கிள் லைன் பிஸ்னஸ் நடந்தாலும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பேவுட்,
டீம் பேவிட் வந்து டெய்லி வந்து தேர்ட் லெவலில் ஸோ 1000 to 1000 சொல்லிட்டு 10 lakhs வந்து இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா டெய்லி தேர்ட் லெவல் போனஸ் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 30 நாள் எடுத்துகிட்டோம்னா 15 லட்சம் ரூபாய் மாத வருமானமாக கிடைக்குது. அண்ட் சிங்கிள் லைன் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம் 1 lakh அண்ட் ரைட் சைடு அதாவது ஏங்கிறவர் வந்து பைனரி இன்கம் 1 lakh எடுத்திருக்காரு, ஆனால் வந்து பிங்கிற நபர் வந்து ஒர்க்கே பண்ணல, அவர் வந்து ஜீரோவாக தான் இருக்கார், இது வரைக்கும் எந்த ஒர்க்கும் செய்யல அப்படிங்கும் போதும் ஏ நபர் சம்பாதிக்கக்கூடிய 100% அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அப்படியே 1 lakh நமக்கு கிடைச்சிருது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் நல்லா பிஸ்னஸ் பெரிய அளவில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஸோ அந்த சிங்கிள் லைனில் 1 crore வந்து பிஸ்னஸ் நடந்ததுன்னா நமக்கு அதில் வந்து 20% கிட்டத்தட்ட 20 lakhs வந்து இன்கம் கிடைக்கும் ஒன் சைடு டீம் போனாலே. பைனரில் நிறைய பேர் வந்து எனக்கு ஒன் சைடு தான் டீம் போகுது அகேன்ஸ்ட் என் டீமே போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சிங்கிள் சைடு டீம் போனாலும் இன்கம் உங்களுக்கு இருக்குது அப்படி ஒரு விஷயம் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே எடுத்தோம்னா இது பண்ணலாமா பிடிக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க. ரீசன் என்னன்னா ஸோ ஜாயினிங் காஸ்ட் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை விட அதிக அளவில் ஜாயினிங் காஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னும் வெளியில் இருக்குது, இதை விட குறைவான வருமானம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனங்களே பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ எங்களோட நிறுவனத்துலையும் பிஸ்னஸ் டெஃபினெட்லி நடக்கும், பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, டே டு டே பிஸ்னஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் பிளான் அண்ட் ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவரும் இருக்கார். ஸோ எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு தான் அவரும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் மூலியமாக தான் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான கம்பெனியாக இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, இன்க்ளூட் மீ, நானும் தான் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பாசிபிள்ஸ் இருக்குது, நம்ம முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சம்பாதிக்க தயாராக இருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் போகிற அளவுக்கு நான் டீம் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து சம்பாதிப்போம், வாங்க பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இந்த கம்பெனி பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்கிறது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பிளான் எடுக்காமல் இருக்க போகிறதுல கண்டிப்பாக எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் ஸ்லோவாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபீல் தான் பண்ணுவீங்க, அப்போவே எடுத்துக்கலாமே, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த காலம் ஒரு வெகு தொலைவில் இல்லை. பிளான் ரீபோர்ச்சஸ் இன்கம் பிளானும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரீபோர்ச்சஸ் இன்கம் பிளான் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான இன்கம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய வருமானம். இதை சரியாக இதனுடைய ஃபியூச்சரை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கும் நல்ல இன்கம் ஆர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் செல்ஃப் பர்ச்சேசிங் போனஸாக 25% ஆன் பிபி கொடுக்குறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பூஸ்டர் போனஸ் ஆன் டவுன்லைன் ரீபர்ச்சேஸ், உங்களோட டவுன்லைன்ஸ் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அப் டு 30 level 30 level உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் 10%, செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து 2% கொடுக்குறாங்க, 5 and 6 1.5%, 7 to 10 வரைக்கும் 1.25% நமக்கு கொடுக்குறாங்க, 11 to 20 வரைக்கும் வந்து பார்த்தா 1% கிடைக்குது, 21 to 25 வந்து பார்த்தா 0.5%, 26 to 30 வந்து 0.25% வந்து நமக்கு பெனிஃபிட் கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் டேரக்ட் ஸ்பான்சர் ரீபர்ச்சேஸ் போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலே நமக்கு 20% நமக்கு, அதாவது நம்மளோட டேரக்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கேருந்து நமக்கு 20% வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து டீம் பில்டிங் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 level இருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 10 level பெனிஃபிட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து சீனியாரிட்டி ஷேரிங் போனஸ் வந்து 15% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் லெவலுக்கு. ஸோ இது கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிங்கிளுக்கு இன்கம் இருக்குது. ஸோ டீம் டெவலப்மெண்ட் போனஸ் இருக்குது, அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து லிமிட்டடாக கொடுக்கல, பைனரி மட்டும்தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தந்தால் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh எடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது கப்பல்ஸ் லோக்கல் டூர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, கூடவே வந்து 10,000 கேஷ் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது. அதே நீங்கள் வந்து 6 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது கப்பல்ஸ் ஃபாரின் டூர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 gram வந்து கோல்டு ரிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 12 lakh rupees நீங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே நீங்கள் 30 lakh rupees ரீபர்ச்சேஸ்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு 3 lakh rupees ஒருத்தன கோல்டு கிடைக்குது. அதுவே 60 lakh rupees நீங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 8 lakh ஒருத்தன கார் உங்களுக்கு கிடைக்குது. அதுவே வந்து 5 crore rupees நீங்கள் ரீபர்ச்சேஸில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிச்சரான ஹோம் ஒர்த்து வந்து 70 lakh rupees ஒருத்தான வீடு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 crore நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு 1.25 அதாவது 1 crore 25 lakh ஒருத்தன கார் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து நீங்கள் 20 crore rupees சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இயர்லி 2 times வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர் கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து போல் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு 5% உங்களுக்கு இவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு அமேசிங் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க
தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இங்கே மென்மேலும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ இன்ஸ்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த பிசினஸ் எடுங்க. டெஃபினட்டாக உங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலேருந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எந்த பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ நியூ இயரா லைஃப் கேர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளான் எனக்கு சூட்டபுளாக இருக்குது, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்ல இன்கமும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஸ்டெப் டு ஸ்டெப் நான் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுவே வந்து ஒரு நான் ஒர்க்கிங் கான்செப்டாக இருந்தாலோ இல்லை ஒரு ஆர்ஓஐ கான்செப்டாக எடுத்து நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10 லட்சரூபா 10 லட்சரூபா கம்பல்சரி எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்ஓஐ கம்பெனியில் கொட்டுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ அவ்வளோ பேர் வந்து அமௌண்ட்டை போட்டு ஸோ ஃபைனலாக வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தான் ஆன்சரபிளாக ஆகும். ஸோ ஆன்சரபிளாக ஆகிட்டோம் அது மிகப்பெரும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. நம்ம சேனலில் இந்த ஆர்ஓஐ ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வீடியோவை நம்ம போகலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஆர்டிகல்லாம் உள்ள ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ டெஃபினட்டாக சேனலில் போடுவோம். அதை பார்த்ததுக்கப்புறமாச்சும் மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தான் சொன்னாலும் சிலர் வந்து அதில் தான் போயிட்டுருக்காங்க. பட் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் மட்டும்தான் ஸ்டேபிள். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ ஹையர் தென் பே அவுட் கொடுக்க மாதிரியான ஸ்கீம்ஸு ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் போகாது, அது நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எம்எல்எம் பிளானில் அன்சக்சஸ் ஆகிட்டாங்க, ஒரு பெரிய கான்செப்ட் எடுத்தாங்க செய்ய முடியல போயிட்டாங்கன்னா கூட டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்கட்டும், தென் ஆஃப்டர் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கட்டும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.